அச்சுவசலாக முன்னாடி நடிகர் நம்பியாரை போல இருக்கும் அவரது மகளத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீடியோ போகிறதுக்கு முதல் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்திலேக்கு பெல் ஐக்கனை தட்டிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் நாம் பழைய நடிகர்களை பற்றி பெரிதும் பேசுவது எம்ஜிஆர் சிவாஜி போன்றவர் தான். ஆனால் அவர்களுக்கு ஈடு இணையாக பயணித்து தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தினை வளைத்து போட்டவர் தான் எம் என் நம்பியார். கம்பீர குரல் கட்டுக்கோப்பான் உடல் அமைப்பின் மூலம் மக்களை நடுநடுங்க செய்வதில் எம் என் நம்பியார் ஈடு இணை இவரும் இல்லை. அந்த அளவிற்கு தனது திறமையினை வெளிக்காட்டக்கூடியவர் நம்பியார். இதுவரை கிட்டத்தட்ட 1000-க்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். அதிலும் குறிப்பாக எம்ஜிஆருடன் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். மேலும் இவர் நெருங்கிய நண்பராக பார்க்கப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 70-80களில் வில்லனுக்கு எல்லாம் வில்லனாக வளம் வந்தவர். ஒரு கட்டத்தில் முன்னணி ஜாம்பவான்கள் இல்லாததால் ரஜினி விஜயகாந்த் ஆகியோரின் படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிக்க துவங்கினார். தற்பொழுது இவர் மண்ணுலகை விட்டு விலகினாலும் இவரது நடிப்பு கம்பீர குரலும் இன்றும் ரசிகர்கள் நீங்க இடத்தினை பிடித்துள்ளது. நம்பியார் ருக்மணி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு இரு மகன் ஒரு மகளும் உள்ளனர். அவர்களின் பழைய புகைப்படம் ஒன்று தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. அந்த புகைப்படத்தினை பார்த்த பலரும் நம்பியாரை போன்ற குடும்பமே அழகாக இருக்கின்றது என்று கமெண்ட் செய்துட்டு வராங்க.